என்ன கோயில், கேப்டனுடைய கோவில். அது சமாதி இல்லை, ஜீவ சமாதி. பத்திரிகைகளையும் யூடியூப்லயும் தவறாக செய்திகள் போடும் போது நான் கோவப்பட்டிருக்கேன். பிரபாஷமும் கூட கிடையாது. அவங்கள என்ன சின்னப்ப சோறு விட்டு வளர்த்தேன், அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துகிட்டேன். இப்ப ஒரு மாசம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியும், எனக்கே தெரியல. நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்ட, ஏன் கண்ணு இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு? மூச்சு திணற செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு இப்போதான் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கிட்ட நான் ஓப்பனாக பேசணும். உங்கள் அத்தனை பேருக்கும், நான் கடைகோடியில் இருக்க எங்கள் அத்தனை மக்களுக்கும் என் நன்றியை நான் சொல்றேன். வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட். கேப்டனும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. தலைவர் எப்படி போனாரோ ஒரு ஒரு கிராமம் கிராமமாக, அது போல உங்களோட ஒரு ஒரு கிராமத்திற்கும் நான் வருவேன். மியாட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா கட்சி ஆபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது. வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேராக ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடும். பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல. ஈவுத்திடல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்கன்னு நான் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு உயிர், உடல், பொருள், ஆவி, வாழ்க்கை எல்லாமே கேப்டன் தான். அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்படி தோற்கி எப்படி வெல்லும் என்பதை இனி வரும் காலத்தில் நாம நிரூபிக்கணும். என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ ஐயப்பனுடைய மாலையை போட்டு காவி வேட்டி கட்டி தான் வந்தார். நீங்க எல்லாம் இங்கதான் இருக்க போறீங்கன்றதுனால நான் டைம் எடுத்து எல்லாம் ஓப்பனா பேசிட்டேன். மறுபடியும் நான் எப்ப பேசுவேன்னு தெரியல. கேப்டனைக்காக மோட்சத்திற்கு செல்லிருக்காரு, அவருக்காக ஒரு மோட்ச தீபத்தை அனைவரும் ஈஸ்வரன் கோவில் அன்னைக்கு ஏத்துங்க. நான் வரவும் மாட்டேன் அன்னைக்கு கட்சி ஆபீஸ்க்கு, நான் வரவும் மாட்டேன். உங்க யாரையும் அன்னைக்கு பார்க்கவும் மாட்டேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கூட்டங்களில் எத்தனையோ கூட்டங்களில் எத்தனையோ பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நம்ம தலைமை கழகத்தில் நம்ம தலைவருக்கு ஒரு நினைவேந்தல் படத்திறப்பு அப்படிங்கிறத நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏறக்குரிய ஒரு மாத காலம் ஆக போகிறது நமது தலைவர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து. இந்த ஒரு மாசத்துல ஒரு நாள் கூட நம்மால சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, சிரிக்க முடியல, எதுவுமே முடியல. ஏன் முடியல? இந்த ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, நம் என்னுடைய உயிர் என்னுடன் இருக்கும் வரை என் வாழ்க்கை இனி இப்படி தான். கேப்டன் எங்க, கேப்டன் எங்க போயிட்டாங்க, கேப்டன் எங்க போயிட்டாரு அப்படின்னு நான் இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். கேப்டன் எங்கேயும் போல, எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள இங்க இருக்கிறீங்களே, உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கேப்டன் இருக்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களில் நான் கேப்டனை பார்த்தேன். அந்த வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி கட்டி நம்ம தலைவர் வருவாரே கம்பீரமா, அதுல பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் வந்து விபூதியை நம்ம தலைவர் வச்ச மாதிரி வச்சீங்களே, அதுல இருக்கிறாரு நமது கேப்டன் அவருக்கு. எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், உங்க அண்ணி நெத்தி நிறைய குங்குமத்தோட தான் இது வரைக்கும் இந்த 33 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். என்னைக்கு தலைவர் அவர்கள் மறைந்தாரோ அன்றையிலிருந்து அவர் அணிந்த அந்த விபூதியை தவிர எதுவுமே இனிமேல் என் அடையாளமாக இருக்கவே இருக்காது என் உயிர் இருக்கும் வரை. அதனால தலைமை கழகத்துக்கு நான் வரும்பொழுதும் தினந்தோறும் தலைவர் அவர்களுடைய நான் சமாதின்னு சொல்லவே மாட்டேன். என்ன அது கோயில், கேப்டனுடைய கோவில், அது சமாதி இல்லை, ஜீவ சமாதி. அங்க நம்ம தெய்வம் இருக்கிறார். நம்ம கோயில் இனிமேல நம்ம கேப்டன் இருக்கிற இடம் தான். இந்த படிக்கட்டுல தான் நம்ம தலைவரை நாம வச்சிருந்தோம்.
அந்த படிக்கட்டில் இது வரைக்கும் நான் செருப்பு போட்டு ஏறதே இல்லை, தொட்டு கும்பிட்டு தான் நான் ஏறேன். வர அத்தனை பேர் நீ அங்கே புகைப்படம் எடுக்கிற கேப்டனுடைய நினைவுகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ தலைவர் அவர்கள் நம்ம கூட தான் இருக்க, இப்போ நான் பேசுறத நீங்க பேசுறத இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் இங்கே எங்கேயோ இருந்து தலைவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் யாருக்குமே தேவையில்லை. அவர் வந்து புண்ணிய ஆத்மா. இதுவரைக்கும் உலகத்தில் இவரை போல ஒரு புண்ணிய ஆத்மா வாழ்ந்ததாக ஒரு வரலாறும் கிடையாது, இனி அந்த வரலாறு வரப்போவதும் கிடையாது. எப்போ தலைவர் அவர்கள் இறந்த உடனே கருடர்களாக வந்து ஆசீர்வாதம் கொடுத்தார்களோ இன்னைக்கு வரைக்கும் அந்த கருடர்கள் வந்துட்டு இருக்காங்க. கேப்டன் சொல்லுவார், எனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கு சொல்லுவார்ல, அந்த இடம் இந்த இடம் தான் எனக்கே தெரியல, இப்பதான் அது தெரியுது. நம்ம தலைவருடைய இடம் இதுதான். அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம தலைவரை எப்படி புதைக்க போறோம் என்ன, எதுவுமே தெரியாது. கேப்டனை எப்பயும் அடி நான் மருத்துவமனைக்கு செக்கப்புக்கு தான் கூட்டு போறேன். பத்திரிகைகளையும் யூடியூப்லையும் தவறாக செய்திகள் போடும்போது நான் கோவப்பட்டிருக்கேன். ஏன்னா நல்லா இருக்கிற ஒரு சிறை தப்பா எழுதாதீங்க, நல்லா இருக்காரு தலைவர், நல்லா இருக்காருன்னு நான் எவ்வளோ வாட்டி உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நல்லா இருந்தார் தலைவர். செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் நடக்கின்ற முதல் கூட்டம் இந்த கூட்டமா இருக்கணுமா நினைச்சேன் நான் பார்க்கல. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு பொதுக்குழுல நம்ம அத்தனை பேரும் சந்தோஷமாக தலைவரோட சேர்ந்து அந்த விழாவில் பங்கேற்று எல்லாருக்குடைய உணவு அறிந்து அன்னைக்கு நாள் கேப்டன் அவள் அவ்வளோ சந்தோஷமா இருந்தார். வீட்டுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியா இருந்தார். தப்பு தப்பாக போட்டப்போ நான் சொன்னேன், ட்ரெக்கி ஆட்டமி பண்ணல, செயற்கை சுவாசம் கொடுக்கல, எந்த விதமான இல்லை, இன்ஃபெக்ஷன் நல்லாயிட்டாரு, சீக்கிரம் வருவார், எங்கள் தொண்டர்கள் அத்தனை பேரையும் சந்திப்பாருன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி செயற்குழு பொதுக்குழுக்கு தலைவர் வந்தாரு, சந்திச்சார். அதற்கு பிறகு 15 நாட்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தார் தலைவர். செக்கப்புக்காக தான் நான் கூட்டு போகிறேன். அன்னைக்கு 25ஆம் தேதி செக்கப்புக்கு கூட்டு போனோம். அன்னைக்கு கிறிஸ்மஸ், மியாட் மருத்துவமனை கிறிஸ்துவர்களுடையது, அதனால் இன்னைக்கு எந்த டாக்டர்ஸும் இல்லை, 26ஆம் தேதி நீங்கள் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பொதுவாகவே 8 கொஞ்சம் பயம், எப்பயுமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட், 8, 26னா ஒரு சென்டிமெண்ட், நான் பயப்படுறேன். இல்லை நான் 25 தலைவரை கூப்பிட்டு வரேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூப்பிட்டு வாங்க, இன்னைக்கு ஈவினிங்கு நீங்கள் தலைவரை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு தெரியும், 2014 இருந்து இந்த கேப்டன் இறந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவரை எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன், எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம். அன்னைக்கும் அதே நம்பிக்கையோடு சொல்லிட்டு போகிறேன், ஈவினிங் கேப்டன் வந்துடுவார், சமையல் பண்ணி வைங்க, அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட். ஆனால் 26 காலையில் போனால் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், நார்மல் டெஸ்ட்டு தான் நடக்குது. அப்போது இப்போ வந்து கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம், பாருங்க என்ன, பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நாங்கள் நான் என்ன செய்யணும்னு, ஒரு 2 இங்கே இருக்கட்டும், 28 நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு ஓட்டு போயிடலாம். மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது, ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும். அது மாதிரி 26 ஃபுல் டே அங்கே இருந்தார், 27 ஃபுல் டே அங்கே இருந்தார், நானும் கூட ஏதான் இருப்பேன், கேப்டன் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 28ஆம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது 4 அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன், கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கையை. அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் பேசுனா தான் அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, நீங்கள் பேசுறது தான் அவருக்கு நல்ல மைண்டில் ஏறும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேப்டன் என்ன, நான் இங்கே தான் இருக்கேன், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். நான் பேசுறது அவருக்கு நல்லா கேட்குது, ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, ஆனால் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாரு.
ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு. நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்ட, என்னாச்சு என்னாச்சு ஏன் மூச்சு திணறுது? அவங்க என்கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ஃபைவ் இயர்ஸ் என் கூடயே அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் பழகிட்டோம். அவங்க சொல்லுவாங்க, கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நீங்கள் தான். இது மாதிரி எந்த ஒரு பேஷண்ட்டோட ஒய்ஃபும் இந்த மியாட் மருந்துமணி பார்த்ததான் வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்லேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க. என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான், வேற எதுவுமே இல்லை. பிரபாஷமும் கூட கிடையாது. அவங்கள என்ன சின்னப்ப சோறு விட்டு வளர்த்தேன், அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துக்கிட்டேன். என்னுடைய முழு கவனம் 24 hours கேப்டன் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அது பசங்களுக்கு தெரியும். அப்படியே வாங்க, இந்த 10 வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்கே போனாலும் எவ்வளோ நேரம்னா நைட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை. ஆனால் இப்போ 1 மாதம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியும், எனக்கே தெரியல. அப்போ சொல்கிறாங்க மூச்சு திணறல் ஆரம்பியன்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் உங்களோட நான் பேசுகிறேன். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சொல்லிருங்கம்மா இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறார். நான் நம்பவே இல்லை, அப்படியெல்லாம் இல்லை கேப்டனுக்கு ஒன்றும் ஆகாது, அவர் நல்லா ஆயிடுவாருன்னு தான் நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன். அப்போ கூட அவர் நல்லா ஆயிடுவார். அப்போ எல்லா டாக்டர்ஸ் என் கையை பிடிச்சிக்கிட்டு, இவ்வளோ வருஷம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, நாங்கள் இப்போ எப்படியாவது இப்போ இந்த மாதிரி சொன்னதில்லை, சொல்லிடுங்க, யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்கள். என்னுடைய முதல் ஃபோன் சுதீஷ்க்கு தான் போட்டேன். ஏன்னா என் தம்பி எப்பயுமே நான் வந்து மிட் நைட்ல யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எவ்வளோ வாட்டி நான் கேப்டன் பிக்கப்புக்கு மிட் நைட்லாம் கூட்டு போயிருக்கேன். அப்போ சுதீஷ் ஃபோன் பண்ணேன், என்ன இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு திணறலாம் இருக்கு, என்ன பண்ணும், வந்து தான் ஆகணும் அப்படின்ற. அப்போ 4:30 உடனே வரோன்னு சுதீஷும் எங்கள் தம்பி வைஸ் ஜோதியும் வந்தாங்க. அடுத்தது சம்பாஷமுக்கு சொல்லுங்கன்றாங்க, அவங்க பாம்பேயில் இருந்தாங்க, அவங்களுக்கு சொன்னேன். அதுக்கு அடுத்தது நான் ஃபோன் பண்ணது பார்த்த சரதிக்கு முருகேசனுக்கு. ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் அவரோட உயிர். டாக்டர்ஸ் அப்போ சொல்லும்போது நான் இவர் யாரை கான்டாக்ட் பண்ணும் தெரியல. அப்போ செந்தில் கான்டாக்ட் பண்ணி கொரோனா தொற்று இருக்குது, மூச்சு திணறலுக்கு வென்டிலேஷனில் போட்டிருக்காங்கன்னு போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே செந்தில் ஃபோன் எடுத்தோம், பட் பார்சாதி முருகேசனாலே எடுக்க முடியல. அப்புறம் எங்கள் சகோதரி கேப்டனுடைய அக்கா மாமா அவங்க டாக்டர்ஸ் மதுரையில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் ஃபோன் பண்ணி. ஏன்னா சீனியர் டாக்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணணும் அவங்க சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாக இரு, நீ தைரியமாக இருன்னு எனக்கு ஆறுதல் சொல்கிறேன். கேப்டனுக்கு கண்ணு வந்து வைட ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதே இல்லை அவருக்கு, உங்ககிட்ட சொல்கிறேன். நான் கேட்குறேன் டாக்டர்கிட்ட, ஏன் கண்ணு இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு? மூச்சு திணறல் கரெக்டாக 2 hours தான், 4:00 ஆரம்பிச்சது 6:10 முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணில் ஒட்டினாங்க அவங்க. அப்போ கூட சொல்கிறேன், ஏன் ஒட்டுறீங்க? எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றது அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை கண்ணு ஓப்பனாக இருந்தால் ட்ரை ஆகிடும், அதனால ஒட்டிருக்கோம், அப்புறம் எடுத்துடலாம். எனக்கு சமாதானம் சொல்கிறேன், எனக்கு தெரியல அப்போ கூட இறந்துட்டார். ஏன்னா வென்டிலேஷனில் போட்டதுனால ப்ரீத்திங் இருக்குது, நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். முக்கால் டாக்டர் ஆகிட்டேன் நான், 3/4 கேப்டன் கூட இந்த 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து டாக்டர் ஆகிட்டேன். பல்ஸ் எவ்வளோ, பிபி எவ்வளோ, சுகர் எவ்வளோ, எல்லாமே பார்த்தேன், எல்லாமே நான் பார்த்தேன். ஸோ பல்ஸ் நல்லாயிருக்கு, பிபி நல்லாயிருக்கு, சேச்சுரேஷன் நல்லாயிருக்கு, ஏன் கேப்டன் வந்து பிழைக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை இப்போ வென்டிலேஷனில் இருக்குதுனாலும் அப்படி இருக்கு, எடுத்தா கிடையாதுன்ற. அப்போ அதுக்குள்ளே சுதீஷ் வந்துட்டாப்புல எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது அன்னைக்கு ஆக்சுவலி நடந்தது. ஏன்னா செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு இப்போ தான் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள்கிட்ட நான் ஓப்பனாக பேசணும், பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசணும். பத்திரிகையாளர்களும் யூடியூப் சேனல்ஸும்
இவ்வளோ காயப்படுத்துனீங்க கேப்டன் இருந்தப்போ. நான் பல தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கேன், நல்லவர் புரிஞ்சுக்கங்க, தப்பாக போடாதீங்க. அப்போ இப்போ எந்த யூடியூப் சேனல்ஸும் மீடியாவும் கேப்டனை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போச்சோ, இன்றைக்கி நீங்கள் தான் அவரை உசத்தி நிற்க வச்சுருக்கீங்க. உலக அளவில் இன்றைக்கி கேப்டன் புகழை பரப்பி இருக்கிறவங்க மீடியா அண்ட் யூடியூப் சேனல்ஸ். இது கேப்டன் இருந்தப்பயே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். கேப்டன் பத்திரிகையாளருமே அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தார். அவரை புரிஞ்சிக்காமல் போகும்போது தான் அவர் டென்ஷன் ஆக ஆரம்பித்தார். இதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்குள்ளே நடந்த பிரச்சனை, வேறு எதுவுமே கிடையாது. இப்போது உங்கள் எல்லாருடைய கோரிக்கை இதை வந்து கோவிலாக ஆக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுடைய கோவில் நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோயிலாக உருவாக்குவோம். ஏன்னா நம்ம தலைவர் சாதாரணமான தலைவர், ஜாதி மதம் மொழி இனம் அனைத்தையும் கடந்த ஒரு தலைவர். நானும் பார்த்துட்டு தான் இருக்க, தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்குது, எந்த தலைவருக்கும் நடக்காத விஷயங்கள். இந்த நேரத்தில் நான் பல பேருக்கு நான் நன்றி சொல்லும், இது கேப்டனுடைய நினைவேந்தல். ஆனால் அவருடைய வாழ்க்கையை உயர்த்திய இரண்டு உள்ள உயிர்கள், ஒன்று எங்கள் அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்கும், எங்கள் பொதுச் செயலாளர் ராமு வசந்தன் அவர்களுக்குமே இந்த நினைவேந்தலில் அவர்கள் நினைவேந்தலையும் நான் சேர்த்து இந்த நேரத்தில் சொல்றேன். கேப்டனுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றியவர்கள். அதனால நிச்சயமா நான் சொல்றேன், ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் நமது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் 28ஆம் தேதி 29ஆம் தேதி டிவியை போட்டவங்க ஒருத்தர் வீட்டில் கூட சமையல் பண்ணாம சாப்பிடாம கேப்டனுக்காக கண்ணீர் விட்டு அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் தேசிய முற்போக்க திராவிட கழகத்தின் சார்பாக இருக்கிறம் கூப்பி நான் நன்றியை சொல். ஒட்டுமொத்த உலக தமிழர்கள், நம்ம தமிழர்கள் இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் இருந்தா அந்த கட்சி மட்டும்தான் இரங்கல் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில், நான் ஏதோ சென்னையில் இருக்கேன்னு நினைக்காது, ஒவ்வொரு கிராமத்திலையும் கேப்டனுடைய புகைப்படம், ஒவ்வொரு ஊர்லயும் கேப்டன் புகைப்படம் வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களே. என் அன்பு மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் கடைங்கோடியில் இருக்க எங்கள் அத்தனை மக்களுக்கும் என் நன்றியை நான் சொல்றேன். கேப்டன் எப்படி இறந்த மாதிரியே அங்கே சவ ஊர்வலம் நடத்தியிருக்கீங்க, நினைய 16ஆம் தேதி காரியம் பண்ணியிருக்கீங்க, 8000 பேர் மொட்டை அடிச்சிருக்கீங்க, யாருக்கு கிடைக்கும் இது? அத்தனை ஊர்களிலும் நேற்று கூட நான் பார்த்தேன், பண்ருட்டி நாகப்பட்டினம் பல ஊர்களில் அனைத்து கட்சியினர் அனைத்து மதத்தினர் அனைத்து ஜாதியினர் எந்த பாகுபாடு இல்லாமல் ஒன்றிணைந்து ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்திய வரலாறு நமது தலைவர் மட்டும்தான். இனி யாருக்கும் இது நடக்கவும் நடக்காது ஒரு வரலாறு நம்ம தலைவர் படைச்சிருக்கார். ஏன் இப்படி நடந்துச்சு? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? அன்பு, உதவி, உண்மை, நேர்மை. தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். வெள்ளந்தியாக ஒரு குழந்தை மாதிரி அவர் வந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அவர் கொடுத்த அன்பு, இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அந்த அன்பை திருப்பி அவருக்கு செலுத்தியிருக்கீங்க. என்னுடைய தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு உங்கள் வீட்டு மகளாக சகோதரியாக என் இருக்கரம் கூப்பி நான் நன்றியை சொல். ஏன்னா கேப்டனுக்கு கூடுன கூட்டம் வரலாறு. நானும் எல்லாரும் நாங்கள் சுதீஷ் பசங்க எல்லாரும் லாரியில் கேப்டன் கூட ஊர்வலத்தில் வரோம். வழி நெடுக்க சென்னை சிட்டி முழுக்க வெறும் மக்கள் தலை, பிரிட்ஜு முழுக்க மக்கள் அப்படி பூவை அள்ளி கொட்டுறாங்க. எப்படி கிடைச்சது? கேப்டனுக்கு கிடைச்ச கொடுத்த அந்த அன்புக்கு பரிசாக கிடைத்தது தான் அந்த அன்பு. அதனால அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், கேப்டனை தங்க வீட்டு பிள்ளையா நினைச்ச அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக கட்சியின் சார்பாக நன்றியை சொல்றேன். இது கோவில், இந்த யுகம், இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இதுதான் நம்ம கோவில். இப்போ நம்ம போடுற அன்னதானம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த இடத்தில் தொடரும் தொடரும் தொடரும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க,
ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். இது எப்பயோ நான் பண்ணிட்டேன். பத்து கேப்டன் எப்ப இறந்தாரோ அன்னைக்கே பண்ணியாச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல, வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட். இது இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ். எப்பயோ நம்ம இந்த ட்ரஸ்டை ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கான பேங்க் அக்கௌண்ட், அதே மாதிரி பேன் ஐடி எல்லாமே வந்துருச்சு. இனிமேல இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுக்கு அப்புறம் நானும் நம்ம நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், எங்கள் இரண்டு பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், அவங்க பேர, இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இது தொடரும். ஏன் மெமோரியல்னு அதில் நான் ஒரு வேர்ட் சேர்த்துருக்கேன்னு நீங்க பார்க்கலாம். வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட். அன்னதானம்னா வெறும் அன்னதானம் மட்டும் உதவி இல்லை, மெமோரியல் அப்படின்னு வரும்பொழுது நம்ம பல்வேறு வகையான உதவிகளை நிச்சயம் அதில் அதன் ட்ரஸ்ட் மூலம் பண்ணலாம். கேப்டன் நமக்காக ஒரு தங்க பாதையை அமைத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவரை பிரிஞ்ச துக்கத்தில் நான் அழுதுகிட்டு இருக்கேன். கண்ணில் வருது தண்ணி, என்னால் அடக்க முடியல. தலை நம்ம அண்ணன் டாக்டர் இளங்கோ அவர்கள் கூட சொன்ன, நீங்கள் அழுகக்கூடாது. மோகன் ராஜ் அண்ணன் கூட சொன்னார், உங்களை பார்த்து தொண்டர்கள் தொய்வடைஞ்சிடக்கூடாது. என் தொண்டர்களுக்கு தெரியும், என் கண்ணிலிருந்து வர ஒவ்வொரு துளி கண்ணீரும் கண்ணீர் இல்லை, அது ரத்தம் மாதிரின்றது உங்களுக்கு தெரியும். கேப்டனும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. என் அன்பு கணவரை நான் இந்த ஜென்மத்தில் நான் பெற்றது, அந்த தெய்வங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கே நான் மனைவியாக வரணும், இவர்களே எங்களுக்கு பிள்ளைகளாக வரணும், நீங்களே எங்களுக்கு தொண்டர்களாக என்னைக்கும் இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது போன்ற ஒரு உண்மை தொண்டர்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியும். எப்படி தலைவரோ அதே மாதிரி தான் தொண்டர்களாகி நீங்களும். எதுவுமே நமக்கு தெரியாது, வெள்ளந்தியாவே வாழ்ந்துட்டோம். சூழ்ச்சினா என்னன்னு தெரியாது, மற்றவங்களை ஏமாத்துறதுன்னா என்னன்னு தெரியாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த எல்லா சூழ்ச்சியும் இன்னைக்கு தலைவர் மாற்றதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பாதை எங்கெங்கயோ மாறி போயிடுச்சு. ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஏதோ என்ன ஜான்சி ராணி ஜான்சி ராணின்னு சொல்லுவீங்க, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கூட நான் யோசிப்பேன். அந்த குழந்தைய முதுகில் தூக்கி வச்சுட்டு அந்த போர்ல வென்று அந்த போர்ல மிகப்பெரிய வெற்றியை அந்த ஜான்சி ராணி பெற்றாங்க. தலைவர் நமக்காக கொடுத்துச்சுட்டு சென்ற அந்த பணியை உங்ககிட்ட சொல்றேன். உங்கள் அண்ணியாக, ஜான்சி ராணியாக, இந்த கட்சியின் காவல் தெய்வமாக நிச்சயமாக தலைவர் நமக்கு கொடுத்து சென்ற அந்த பணியை எந்த காலத்திலையும் நான் விடமாட்டேன். உங்களுக்காக என் உயிர் உடல் பொருள் ஆவி இருக்கும் வரை இனிமேல் என் வாழ்க்கை எங்க தலைவர் சொன்ன மாதிரி மக்களே 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 மக்களுக்காக வாழ்ந்தாருல்ல, அந்த மக்களுக்காக தான் இனிமேல் எங்க வாழ்க்கை, மக்களுக்காக தான் வாழ்க்கை. இந்த 30 நாள் இந்த சடங்குகள் எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். தலைவர் எப்படி போனாரோ ஒரு ஒரு கிராமம் கிராமமாக, அது போல உங்களோட ஒரு ஒரு கிராமத்திற்கும் நான் வருவேன். ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவோம், அத்தனை மக்களையும் சந்திக்க போறோம். தலைவர் என்ன நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காரோ அதை நிச்சயம் நாம செய்ய போகிறோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்றோம், சுதீஷ் வந்து நியூயார்க்ல இருக்கிறப்பே சிஎம் கூட பேசினது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் இப்போ எதோ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப்ல, நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாமே, நான் ஓபன் பண்ணிடுறேன். சுதீஷ் வந்து மியாட்ல இருந்து நான் சொல்றேன், நிச்சயம் ஆஃபீஸ் இடம் பத்தாது, சிஎம் கிட்ட பேசு, சிஎம் கிட்ட பேசுறாரு, நிச்சயம் ஆஃபீஸ்ல இடம் பத்தாது, எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றேன். நான் என்ன நடந்துச்சு அப்படியே ஓப்பனாக உங்க கிட்ட சொல்றேன், இதான் உண்மை. மியாட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா கட்சி ஆஃபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது. வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேராக ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடுறோம். பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல, இதான் உண்மை, பதிலே வரல நம்மளுக்கு. சரி, வேற வழி இல்லை. கேப்டனை வந்து ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வச்சிருக்க முடியாது. அப்பதான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம், ஓகே நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்கு, நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் போகலாம்,
அங்க வச்சு தலைவருக்கு என்னென்ன செய்யணும், நம்ம தொண்டர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்தோம். நீங்க பாத்தீங்க எந்த அளவு அன்னைக்கு ஜனம் நெருக்கடி. முதலமைச்சரே வீட்டுக்குள்ள வர முடியல, இங்க வந்த மந்திரிகள், கவர்னர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தாங்க. எல்லாருக்குமே அது தெரியும். மறுநாள் இதை விட மிக அதிகமாக கிரவுட் வரப்போகுதுன்றத நிச்சயம் எனக்கு தெரியும். அப்போ இது எல்லாருமே கூட தான் இருந்தாங்க. அப்போ நான் வந்து அவங்களோட பேசணும், நிச்சயம் இந்த இடம் பத்தாது, ராஜாஜி ஹால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேற ஏதாவது இடம் கேட்கணும் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்பர் எனக்கு, யார் நம்பரும் எனக்கு தெரியாது, யார் யார்கிட்ட கேட்கிட்டேன். அப்புறம் பிரபா கிட்ட உதயா நம்பர் இருந்துச்சு. பிரபா கிட்ட சொன்னேன், உதயாவுக்கு ஃபோன் போடு. எனக்கு இங்கே தான் இருந்தாப்புல 1 hour. அப்போ எனக்கு தோணலை, எனக்கு மயக்கமாக இருந்துச்சு. உதயா போன பிறகுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்புறம் பிரபா ட்ரை பண்ணா சுவிட்ச் டாக்னு வருது. அப்புறம் தயாநிதி மாறன் கூட வந்திருந்தார், அவருக்கு போடு. தயாநிதி மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உடனே அவர் எடுத்தார். அப்போ நான் பேசுகிறேன் தயாநிதி மாறன்ட்டு, நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் பத்தாது, எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உதயாக்கு ஃபோன் பண்ணோம், எடுக்கல, சிஎம் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். அவர் சொல்கிறார், 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் லைனில் வரேன். மறுபடியும் வரவே இல்லை. மறுபடியும் நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் தயாநிதி மாறனுக்கு, மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எடுத்தார். அப்போ சொல்கிறாரு, ராஜாஜி ஹால் கிடையாது, ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் ராஜாஜி ஹால் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது இடம் நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். செயின்ட் ஜான் ஸ்கூலுன்னு ஒன்று, இங்கே வந்து ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு இடம், அந்த கிரவுண்ட், அதெல்லாம் சொல்கிறேன். நான் சொன்னேன் நிச்சயம் அந்த இடமெல்லாம் பத்தாது, ஏன்னா எந்த அளவுக்கு கேப்டன் க்ரௌடு வரும்னு எங்களுக்கு தெரியும், நிச்சயம் அது பத்தாது. வேறு என்ன, வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். தீவுத்திடல்னு நான் சொல்கிறோம். தீவுத்திடலா, ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, நாங்கள் பேசிட்டு வரோம். அப்புறமா பேசிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து லைனில் வந்தார். அப்போ சொல்கிறாரு, அப்பயும் நான் கேட்குறோம், ராஜாஜி ஹால் கொடுங்க, இல்லை அது ரூல்ட் அவுட், அதை பற்றி பேசாதீங்க, அது முடியாது. அப்போ நான் இம்மிடியட்டாக சொல்கிறேன், ஓகே இந்த ஸ்கூல் கிரவுண்ட்லாம் எங்களுக்கு பத்தாது, தீவுத்திடல் ஓகே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உடனே அடுத்த 10 நிமிஷம் தீவுத்திடல் ஓகே அப்படின்ட்டாங்க. அப்போது என் கூட சுதீஷ், முருகேசன், பார்த்தசாரதி எல்லாரும் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க ஃபோன், அதுக்கப்புறம் நான் பேசல, அவங்க கிட்டே கொடுத்துட்டேன். தீவுத்திடல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும். நம்ம இவங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கேப்டனுடைய இறுதி பயணத்தில் வந்து கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும், கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும், எங்கள் தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக நன்றியை சொல்கிறேன். காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே போல் பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதற்கு எல்லாம் மேலே இந்த உட்காந்துருக்காங்க பாருங்க, எங்கள் தொண்டர் படை, அவங்களுக்கு கேப்டனை தவிர ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு அவங்களுக்கு உயிர், உடல், பொருள், ஆவி, வாழ்க்கை எல்லாமே கேப்டன் தான், அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அண்ணிலிருந்து கேப்டன், எப்போ கேப்டன், 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 அதை தவிர ஒன்றும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சமாதியிலையும் இந்த கூட்டத்திலையும் அவங்க படுற அவஸ்தை, உங்க அண்ணியா இல்லை உங்க அன்னையாக நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் தொண்டர் படைக்கு இந்த ராயல் சல்யூட் சொல்றேன் இந்த நேரத்தில், ராயல் சல்யூட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உண்மை அன்பு உள்ளங்களை பெற்றதுதான் கேப்டன் பெற்ற பாக்கியம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ உங்களை எல்லாம் வாழ வச்சு அதன் மூலம் அழகு பார்க்கக்கூடிய ஒரு அன்னையாக தான் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை இனிமேல் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் எல்லாரும் தைரியமாக முடிவெடுத்துக்க. நீங்கள் என்ன இந்த கட்சியை எப்படி வழிநடத்தணும், எப்படி வெற்றி பாதையில் போனோம், என்ன தலைவர் நம்மளுக்கு சொல்லிட்டு போனாரோ அந்த லட்சியத்தை எப்படி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிக்க போறோம் அப்படிங்கறத
ஒட்டுமொத்தமாக ஒரே கரங்களாக இணைஞ்சு நிச்சயமாக பயணிப்போம். ஏன்னா இந்த படைக்கு சமம் இந்த உலகத்திலேயே யாருமே கிடையாது. இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் என்பதை இனி வரும் காலத்தில் நாம் நிரூபிக்கணும். அதனால நம்ம தலைவரே போயிட்டார், இனிமேல் இந்த தலைவரை நம்ம எப்போ பார்க்க போறோம் தெரியாது. அதனால அவர் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரோ அது ஒவ்வொருத்தரும் இந்த நினைவேந்தல நம்ம நினைக்க வேண்டியது என்ன, அதுதான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஈகோ கோபம் எது இருந்தாலும் தூக்கி வச்சுட்டு இந்த கட்சி தலைவர் எதுக்கு ஆரம்பித்தார், எதை நோக்கி நம்ம போனோம், எது நம்ம லட்சியம்ன்றத மனசில் நீங்கள் எல்லோரும் பதிய வச்சுக்கோங்க. தலைவர் எங்கேயும் போல, உங்ககிட்ட நான் சொல்கிறேன், பிறந்த குழந்தையில் இருந்து சுடுகாடு செல்லும் வரை அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் தலைவர் உதவி செஞ்சிருக்கார். அந்த உதவி மூலம் தலைவர் அவர்கள் நிச்சயம் நம்மோடு வாழ்கிறார். அன்னதான பிரபு அவர், ஐயப்பனுக்கு தான் அந்த பேர். என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ ஐயப்பனுடைய மாலையை போட்டு காவி வேட்டி கட்டி தான் வந்தார். அந்த அன்னதான பிரபுவே நான் இன்னைக்கு பார்க்கிறேன். அந்த அன்னம், அந்த உணவு இருக்கும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை கேப்டனை யாரும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு பருக்கையிலும் கேப்டன் இருக்கிறார். அந்த ஒவ்வொரு உணவிலும் கேப்டன் இருக்கிறார். அவர் செய்த அந்த ஒரு உதவியிலுமே நமது தலைவர் அவர்கள் இருக்கிறார். ஒரு இளைஞர் மாநாடு நடத்தி எப்படி தீவு திடல்ல மிக பிரம்மாண்டமாக ஒரு மாநாடை நம்ம நடத்தினோமோ அதே தீவு திடல்ல நம்ம தலைவரை வைக்க போறோம். நமக்கு யாருக்குமா நீங்க தெரியாது. பொறுத்திருங்கள், தலைவர் எந்த வழி நமக்கு போட்டாரோ அத்தனையும் நாம் செய்ய போகிறோம். மாநாடுகள், மண்டல மாநாடா பொது மாநாடா, வரப்போகின்ற தேர்தலை எப்படி சந்திக்க போகிறோம், அவர்கள் மீட்டிங் எல்லாமே இனி தலைமை கழகத்தில் பிப்ரவரி மாதத்திலேருந்து தொடங்கும். அத்தனை பேரும் வாங்க, கலந்து ஆலோசிப்போம். ஒரு கை ஓச தராது, பல கை சேர்ந்தால்தான் அது வெற்றி கனியை நம்ம தலைவர் கையில் என்னைக்கு அவர் காலடியில் பதிய வைக்கிறோமோ அந்த நாள் தான் நம்ம தலைவருக்கு நாம் செய்கின்ற உண்மையான நினைவேந்தல். அதுதான் கேப்டனுக்கு நம்ம செய்கின்ற அந்த உண்மையான கடமை என்பது இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். அதனால் இப்போ கட்சி தொய்வு, தலைவர் இல்லை, நான் இன்றைக்கே சொன்னது தான் உங்ககிட்ட சொல்கிறேன். முட்கிரீடம், முட்கிரீடத்தை தான் கேப்டன் செயற்குழு பொதுக்குழல என் தலையில் வச்சுட்டு போயிருக்கார். அந்த முட்கிரீடத்தை மலர் கிரீடமாக மாற்றி, அதை வெற்றி கனியாக மாற்றி, அந்த வெற்றி கனியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்ம தலைவர் காலில் எண்ணிக்கை வைக்கிறோமா, அன்னைக்கு தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அந்த வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருக்குமே என்ன சொல்லி தலைவர் சொன்ன அந்த வாக்கியங்களை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீங்கள்லாம் இங்கே தான் இருக்க போகிறீங்கிறதுனால நான் டைம் எடுத்து எல்லாம் ஓப்பனாக பேசிட்டேன். மறுபடியும் நான் எப்போ பேசுவேன்னு தெரியல. அதனால் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று கூறி, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தலைவரின் வழியில் நிச்சயமாக நாம் பயணிப்போம் என்று கூறி அந்த பாடல் இறுதியாக, ஏழைகள் வாழ நீ செய்த யாகம், அந்த பாடலை எனக்காக மீண்டும் போடணும். அது என் உள்ளத்தில், என் ஒவ்வொரு பிளட் செல்லிலையும் அந்த பாடல் இறங்கிருச்சு. அதுவே கேப்டனுடைய தேசிய கீதமாக, நமது கழகத்தின் தேசிய கீதமாக மாறி அத்தனை பேர் உணர்விலும் பதிந்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறோம். எனவே மீண்டும் உங்களை வெகு விரைவில் 30வது நாள் 26ஆம் தேதி வருது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு 26ஆம் தேதி கேப்டனுடைய 30வது நாள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், அனைத்து ஈஸ்வரன் கோவிலிலும் மோட்ச தீபத்தை ஏற்றுங்கள். கேப்டனைக்காக மோட்சத்திற்கு செல்லிருக்காரு, அவருக்காக ஒரு மோட்ச தீபத்தை அனைவரும் ஈஸ்வரன் கோவிலில் அன்னைக்கு ஏற்றுங்க. இங்கே மிகப்பெரிய ஒரு பூஜைகள் அன்னைக்கு நடக்குது. 28ஆம் தேதி நமது தலைவர் அவர்கள் உயிர் பிரிந்த நாள். அன்றைக்கும் இங்கே நிறைய விசேஷங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து ஒரு நாள் இருக்கு, இனிமே அந்த நாள் எங்க லைஃப்லயே கிடையாது, முடிஞ்சு போச்சு. அந்த நாள் இனிமே என் லைஃப்லயே கிடையாது, நான் வரவும் மாட்டேன். அன்னைக்கு கட்சி ஆஃபீஸ்க்கு நான் வரவும் மாட்டேன். உங்க யாரையும் நான் பார்க்கவும் மாட்டேன். அந்த ஒரு நாள் எனக்கு தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் ஹாலிடே கொடுத்துருங்க.
January 31st என்ன நாள் என்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு நான் யாரையும் பார்க்க மாட்டேன், வரவே மண்ட கட்சி ஆபீஸ்க்கு. கேப்டன் கூடயே நான் தனியா அவரோட வாழ்ந்த அந்த வீட்டில் அவர் கூடயே நான் இன்னைக்கு ஃபுல் டே இருக்கணும்னு ஆசை. அதனால இனி என் வாழ்க்கையில் January 31st கிடையாது. அதனால இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், தொண்டர் படையினர், மகளிர் அணி, பத்திரிகையாளர்கள், அத்தனை பேருக்குமே என் இருக்கரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து நாம் அனைவரும் விடை பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.